எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியரிங் ஹாலோ பிளாக் மெஷின் மேனுஃபேக்சரிங். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, காங்கிரீட் மிக்சர் மிஷின் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ காங்கிரீட் மிக்சர் மிஷின் எங்கிட்ட வந்து நாலு விதமாக பண்ணுறோம். ஒன்று வந்து முக்கால் பேகு, அடுத்தது மில்லர் டைப்பு, அடுத்தது ஒரு மூட்டை இந்த மாடல், அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலே வந்து ஹைட்ராலிக் ஹாப்பர் டைப் பண்ணுறோம். அந்த மாதிரி நாலு விதம் பண்ணுறோம். வாங்க, இன்றைக்கி வந்து ஒரு மூட்டை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் எல்லாமே. வாங்க, இப்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிக்சருடைய இந்த சட்டி இது இருக்குல்லைங்களா, இந்த மேல் கோன், இது ஸ்டீல், எம்எஸ் ஸ்டீலு. இது பார்த்திங்கன்னா நாங்கள் திக்னஸ் வந்து 4 mm போடுறோம். இப்போ சப்போஸ் கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு 5 mm போட்டு கொடுங்க, 6 போட்டு கொடுங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இதோடைய ஹைட்டு பிரத்யேகமாக பார்த்தீங்கன்னா, இதோடய ஹைட்டு சாதாரணமாக வந்து நாங்கள் முதல்ல 4 inch போட்டிருந்தோம், இப்போ நாங்கள் இது 7 inch பண்ணிட்டோம். இதோட ஹைட்டு ஏன் இது 7 inch பண்ணுறோன்னா, கொஞ்சம் மிக்சிங் உள்ளே கலக்கிற மிக்சிங் வந்து கொஞ்சம் நல்லா பக்காவாக மிக்ஸ் பண்ணுது, அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணோம். முதல்ல போட்டிருந்தா ஹைட் கம்மியாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா மிக்சிங் பேஸிங் பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்ட் டு இந்த சப்ஜெக்ட் மிக்சிங் ரேஷியோ. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், கொஞ்சம் ஒரு 3 inch ஜாஸ்தி பண்ணோம். இது கலக்கிற சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணோம். அதனால் என்ன ஆகுதுன்னா, உள்ளே கலக்கிறது நல்லா ஃப்ரீயாக நல்லா கலக்குது மிக்சிங் பண்ணும்போது. நாங்கள் பழைய மிக்சருக்கும் இந்த மிக்சருக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தோம், சைட்டில் போய் விசிட் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் நிறையா தெரியுது. அதே மாதிரி இன்னொரு சில ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் மிக்சரில். வாங்க, அது என்னங்களுக்கு காட்டுறோம் உங்களுக்கு. இப்போது இந்த இடத்துல வந்து 5 HP மோட்டர் வந்துடும், உள்ளுக்கு பார்த்திங்கன்னா 5 HP மோட்டர் வந்துடும். வித்து ரெண்டு பெல்ட் போட்டுருவாங்க, ரெண்டு பெல்ட் சிஸ்டம் போட்டுருவாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி போயிட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, பேரிங் போட்டோம். முதல்ல வந்து புஷிங் டைப் போட்டிருந்தோம், இப்போ பேரிங் டைப் போட்டோம் இந்த இடத்துல, இந்த ஸ்டேரிங் சுற்றுற இடத்துல. இது இப்போ என்ன ஆகணும், அந்த பேரிங் போகிறதுனால நம்ம சுற்றும் போது ஃப்ரீயாக சுற்றும், கைக்கு லோடு வராது. பார்த்திங்களா, அப்படி சுற்றுறோம் பார்த்திங்களா, சுற்றுற போது அது ஃப்ரீயாக சுற்றிக்கும், நம்ம கைக்கு வந்து லோடிங் வராது. அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா, மிக்சருக்கு உள்ளே காட்டுறோம் பாருங்கள், மிக்சர் உள்ளே காட்டுறோம் பாருங்கள். இந்த கை இருக்குங்களா, ஹேண்ட் இருக்குங்களா, இது வந்து 10 mm போடுறோம், திக்னஸ் வந்து 10 mm போடுறோம். ஏன் 10 mm போடுறோன்னா, பழைய கால மாடலில் பார்த்திங்கன்னா 5 போட்டிருப்பாங்க, இது சீக்கிரம் தேய்மானம் ஆயிரும், அதுக்காக போடுறோம். அதே மாதிரி உள்ளே வரக்கூடிய இந்த கலப்பையும் சரி, இந்த கலப்பை பார்த்திங்களா, அந்த கலப்பை வந்து நாங்கள் வந்து 5 mm போடுறோம், கொஞ்சம் பெருசாகவும் போடுறோம். பெருசாக போடுறதால கொஞ்சம் மிக்சிங் வந்து கொஞ்சம் நல்லா பக்காவாக பண்ணும், அதனால் கொஞ்சம் பெருசாக போடுறோம். அதே மாதிரி மிக்சரில் வந்து இன்னொரு சின்ன ஒரு ஆப்ரேட்டிங் பண்ணியிருக்கிறோம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த மிக்சரில் வந்து நம்ம இந்த காவடி பீஸ் இருக்குங்களா, இந்த காவடி பீஸ் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரே வெல்டிங் டைப்பாக பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெல்டிங்காக வந்துடும் ஒரே டைப்பாக. இப்போ என்ன பண்ணிங்கன்னா, இந்த போல்ட் நட்டு போட ஆரம்பிச்சிட்டோம். அதாவது இந்த பார்த்திங்க இங்கிட்ட ஒரு 3 bolt இருக்கும், அந்த பக்கம் 3 bolt இருக்கும், இது தனியாக கழட்டி மாட்டுற மாதிரி. எதுக்கு நான் அந்த மாதிரி பண்ண மெத்தட் பண்ணிக்கிறேன்னா, ஃபியூச்சரில் வந்து நமக்கு சர்வீஸ் வருது, அதாவது இந்த இடத்துல நம்ம பேரிங் போட்டிருப்போம், ஒரு 4 வருஷம் கழிச்சு ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த பக்கம் பேரிங் போகும். அப்படி போகிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல ஆரம்ப காலத்தில் ஜேசிபி வர சொல்லி மொத்தமாக ட்ரம்மே கழட்டி கீழே வைக்கணும். இப்போ அந்த மாதிரி கழட்டு தேவைக்கு தேவையில்லை. இது பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணால், இங்கே 3 bolt அந்த பக்கம் 3 bolt இப்படி வாங்க காட்டுறேன், இங்கே வந்து 4 bolt இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த பக்கம் 2 bolt அந்த பக்கம் 2 bolt இருக்கும். இதை கழட்டிட்டு போல்ட் நட்டு கழட்டி கீழே வச்சுட்டு இப்போ இந்த ட்ரம் இருக்குது பாருங்கள், இந்த ட்ரம் கீழே பாருங்கள் கேப் இருக்கும். இந்த கேப்பில் வந்து நம்ம பேக்கிங் வச்சுக்கணும். இந்த இடத்துல பேக்கிங் வச்சிட்டிங்கன்னா, பேக்கிங் வச்சதுக்கப்புறம் இந்த போல்ட் கழட்டிட்டிங்கன்னா, இது வந்து தனியாக நீங்கள் எடுத்துக்கலாம், அப்படியே தனியாக எடுத்து பேரிங்கில் மாற்றிக்கலாம், ஈஸியாக மாற்றிக்கலாம். திருப்பி பேரிங்கில் மாற்றினதுக்கப்புறம் அதே மாதிரி மாட்டி நீங்கள் டைட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக சர்வீஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு காரணத்துக்காக நாங்கள் இந்த மெத்தட் மாற்றிருக்கிறோம். சர்வீஸ் மெயினாக வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க, அதனால இந்த மெத்தட் மாற்றிட்டோம். இப்போ இது எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நிறையா போயிட்டுருக்கு. இந்த மாதிரி மாடல் மிக்சரு நிறையா அனுப்பிட்டுருக்குறோம். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா, ட்ரம்மு பார்த்திங்கன்னா எங்களுது இது ரொட்டேட்டிங் ஃபுல் ஆகும் கீழே போகுது பார்த்திங்களா. இப்போ நீ வேலை முடிச்சதுக்கப்புறம் சப்போஸ் நம்ம கழுவோம் நினச்சா கூட சில மிக்சரில் இவ்வளோ தான் நிற்கும், ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போகும், ஃபுல்லாக போய் ரவுண்டே ஃபுல்லாக வந்துடும் பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். அதே மாதிரி இந்த ஸ்டேரிங் ஆகட்டும், ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 4 mm பைப் போடுறோம். இந்த பைப் போடுறது வந்து பார்த்திங்கன்னா 4 mm போடுவோம், கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். சேனல் எல்லாமே பார்த்திங்கன்னா வைசாக் ஸ்டீல் தான் போடுவோம். இந்த வரக்கூடிய சேனல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வைசாக் ஸ்டீல் தான் போடுவோம். அது மாதிரி ஜிண்டால் பேட் தான் போடுவோம். அதோட ட்ரம்மு காஸ்டிங் நாங்கள் கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்குகிறோம். இந்த வரக்கூடிய கீழே காஸ்டிங் சட்டியை வந்து
கொஞ்சம் நாங்கள் ஹையாக தான் வாங்குகிறோம். அதே போல் உள்ளே போடக்கூடிய பேரிங் பார்த்திங்கன்னா எஸ்கேஎஃப் தான் போடுறோம், எஸ்கேஎஃப் பேரிங் தான் உள்ளே போடுறோம். உள்ளே பார்த்துட்டிங்க இல்லையா? இப்போ இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, இது ஒரு மூட்டை மிக்சர் மிஷினு, இதனுடைய ரேட்டு 97,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. இதுக்கு கீழே இருக்கிற மிக்சர் மிஷின் பார்த்திங்கன்னா 85,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. அதுக்கு முக்கால் பார்த்தீங்கன்னா 75,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. இதிலே ஹாப்பர் டைப் போயிட்டிங்கன்னா 165,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. இப்போ மிஷினோட டீட்டெயில்ஸ் பூரா உங்களுக்கு சொல்லிட்டேன், வாங்க இப்போ இதோட ரன்னிங் வீடு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த மிஷினுடைய ரன்னிங் வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்களா? இப்போ மேற்கொண்டு இந்த மிஷினுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுத்துட்றேன், எனக்கு கால் பண்ணுங்கள், நான் விளக்கமாக எப்படியும் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு நன்றி, வணக்கம்.